வணக்கம், என் பெயர் சாந்தி. நான் 3ஆம் ஆண்டு உயிர்வேதியியல் துறையில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது குரட்டை ஒளி எனும் சிறுகதையை பற்றி சொல்ல வந்துள்ளேன். இக்கதையை எழுதியவர் மு. வரதராசனம். நாங்கள் மேல் மாடியில் குடியிருந்தோம். கீழே வடபகுதியில் ஒரு குடும்பமும் தென்பகுதியில் ஒரு குடும்பமும் இருந்தன. தென்பகுதியர் வறுமையால் வாடி இழைத்தவர்கள். கணவன், மனைவி, 6 குழந்தைகள், ஒரு பாட்டி, ஒரு நாய் என்ற பெரிய குடும்பம் அது. வடபகுதியரோ செல்வம் செழித்தவர்கள். திருமணமாகி 20 ஆண்டுகளாயும் குழந்தை இல்லாமல் இயங்குகின்றவர்கள். இங்கு இரும்பல், தும்பல், ஏப்பம், கொட்டாவி தவிர வேறு எந்த ஒளியும் கேட்பதில்லை. தென்பகுதி குடும்பமும் ஆரவாரம் மிகுந்தது. குழந்தைகள் எந்நேரமும் ஒன்றை ஒன்றை அடித்து கொண்டு அமர்க்கலம் செய்யும். தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகளின் வழக்கை கேட்டு தண்டிக்கும் வேலை நிறைய இருந்தது. அந்த கிழவி எந்நேரமும் சளைக்காமல் இரும்பிக் கொண்டிருந்தாள். இருமல் ஓய்ந்த நேரத்தில் பாக்கு உலக்கையால் வெற்றிலை பாக்கை நறுக்கி குற்றி கொண்டிருந்தாள். அதுவும் ஓய்ந்த நேரத்தில் வருவோர் போவோர் இடத்தில் மருமகளை பற்றி வசைப்பாடி கொண்டிருந்தார். இடையிடையே கிழவியின் வாழ்வைக்கைக்கு அமைந்த தாளம் போல அவர்கள் வளர்க்கும் நாய் தெருவழியே போவோரை பார்த்து உரிமிக் கொண்டும் குளித்து கொண்டும் இருக்கும். சில வேளைகள் மேலே இருந்து நான் எட்டி பார்ப்பதும் உண்டு. அவர்களின் கூடத்தில் கண்ட பொருள்கள் கண்டபடி சிதறி கிடக்கும். வடபகுதியின் கூடத்தை எட்டி பார்க்கலாம் என்றால் பார்ப்பதற்கு ஒன்றும் இருக்காது. இவர்களின் அமர்க்கலமும் அலங்கோலமும் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. இந்த குடும்பமாவது வேறு வீட்டில் இடம் பார்த்து கொண்டு அகழ்வார்களோ என்றால் அதுவும் இல்லை. அவர்கள் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. தனியே மேல் மாடியில் இருந்தபடியே நாடகம் பார்ப்பது போல் கீழே நடப்பவற்றை வேடிக்கையாக கவனித்து கொண்டு வந்தோம். ஏழையின் மனைவி நிறைந்த கர்ப்பவதியாக இருந்தாள். அவர் வீட்டு நாயும் அப்படித்தான் இருந்தது. ஒரு நாள் இரவு 7வது குழந்தை ஈன்றெடுத்தாள். அந்த குழந்தை புதிய குரலை மேலே இருந்தபடி கேட்டபொழுது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டானது. இந்த உலகத்தில் புதியவர் ஒருவர் அறிஞரோ, கலைஞரோ, அரசியல்வாதியோ, தொழிலாளியோ புதிதாக வந்து சேர்ந்ததாக எண்ணினேன். அவருடைய முதல் குரலை கேட்கும் பேறு எனக்கு கிடைத்ததே என்று மகிழ்ந்தேன். அடிக்கடி அந்த குரலை கேட்பதில் விருப்பம் இருந்தது. ஆனால் குழந்தை ஏன் இப்படி அழவிடுகின்றார்கள் என்ற வருத்தமும் இருந்தது. செல்வரின் மனைவி அதன் குரலை பற்றி என்ன எண்ணினாலோ தெரியவில்லை. நம் வீட்டில் அழ தெரியாத குழந்தை பொம்மை இருக்கிறது. இப்படிப்பட்ட உயிருள்ள குழந்தை இல்லையோ என்று ஏங்கி பொறாமைப்பட்டாலோ, அல்லது உள்ள கூச்சல் போதாதென்று இதுவும் வந்து சேர்ந்தது என்று வெறுப்படைந்தாலோ என்னவோ, சில நாட்களில் அந்த நாய் 5 குட்டிகளை ஈன்றது. மேலே இருந்து ஆவலோடு எட்டி பார்த்தேன். 2 குட்டிகள் வெண்ணிறமாய் சின்ன கரும் பட்டைகளோடு இருந்தன. மற்ற 3ம் தாய் போலவே செந்நிறமாய் இருந்தன. அந்த வெள்ளை குட்டிகளில் ஒன்றை எடுத்து வளர்க்கலாமா என்று தோன்றியது. இன்னும் கொஞ்ச நாள் வளரட்டும், பிறகு எடுத்து வளர்க்கலாம் என்று அமைதியானேன். அடுத்த 3ஆம் நாள் காலையில் வெளியே சென்று அந்த தாய் நாய் நெடுநேரமாகியும் திரும்பி வரவில்லை. அந்த 5 குட்டிகளிலும் ஒயாமல் கத்தி கொண்டிருந்தன. என்னடி அம்மா, இந்த குட்டியெல்லாம் இப்படி கத்துதே, கவனிக்கக்கூடாதா, பாவம் என்றாள் கிழவி. அந்த நாய் காலையில் போனது, இன்னும் வரவில்லை அத்தை, பால் இல்லாமல் குட்டியெல்லாம் கத்துது என்றாள் மருமகள். ஏதாவது பாலாவது கஞ்சியாவது வார்க்கக்கூடாதா என்றாள் கிழவி. பாலுக்கு நாம் எங்கே போவது, கஞ்சி வார்த்தால் செத்து போகுமே என்றாள் மருமகள். இதை கேட்டு கொண்டிருந்த என் மனம் இப்படியும் உலகம் இருக்க வேண்டுமா என்று வருந்தியது. பிற்பகலில் குட்டிகளின் ஒளி வரவர பெருகியது. பெரிய பிள்ளைகள் இருவருக்கும் சொல்லி நாயை தேடி கொண்டு வரும்படி அனுப்பினாள் மருமகள். அவர்கள் இங்கும் அங்கும் தேடிவிட்டு இல்லை என்று திரும்பினார்கள். மாலையில் கணவர் வந்தவுடன் எங்கேயாவது பார்த்து பிடித்து கொண்டு வாங்கள், இங்கிலம் குட்டிகள் இரவெல்லாம் கத்துமே என்றாள் மனைவி. கணவர் தம் சட்டையை கழற்றாதபடியே குட்டிகளை பார்த்து கொண்டு வாசலில் நின்றார். தாய்க்கு இல்லாத அன்பா, எங்கேயாவது இருந்தால் எப்போதோ வந்திருக்குமே, முனிசிபாலிட்டியர் பிடித்து கொண்டு போயிருப்பார்கள், பொழுது போச்சே என்று சொல்லிக்கொண்டே வெளியே நடந்தார். விளக்கு வைக்கும் நேரத்தில் செல்வரின் மனைவி மேலே வந்தார். என் மனைவியோடு ஏதோ குறை சொல்ல தொடங்கினாள். நான் பக்கத்தரையிலிருந்து கேட்டு கொண்டிருந்தேன். லைசன்ஸ் பணம் கட்ட முடியாதவர்கள் நாய் ஏன் வளர்க்க வேண்டும், நாங்கள் அவர்களோடு பேசுவதே இல்லை, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள், இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் போய்விடுமே. அவர்கள் கீழே இறங்கி சில நேரத்தில் என் மனைவி தென்பகுதியாரிடம் சென்று கொண்டிருந்தாள். திரும்பி வந்ததும் என்ன செய்தி என்று கேட்டேன். 3 பச்சை குட்டிகள் வெளியே விட்டால் செத்து போகும், யாராவது எடுத்து கொண்டு போனாலும் வளர்க்க முடியாது, ரா பொழுது எப்படியாவது கழித்து விட்டால் நாளை முனிசிபாலிட்டிக்கு பணம் கட்டி நாயை மீட்டு கொண்டு வந்து காப்பாற்றலாம் என்றார்கள். இதை வடபகுதியாரிடம் சொன்னாயா என்றேன். சொன்னேன். கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் சாத்திவிட்டு குட்டிகளின் ஒலி கேட்காதபடி செய்துவிட்டு தூங்குங்கள் என்று
சொன்னேன் என்றாள். இரவு 9 மணிக்கு மேல் ஆயிற்று. வீட்டு சிறுவர்களின் ஒலியெல்லாம் அடங்கிய படியால் குட்டிகளின் ஒலி தொடர்ந்து பாட்டு போல் கேட்டது. வடப்பகுதியார் குங்குமப்பூவும் சர்க்கரையும் கலந்து சுண்ட காய்ச்சின பாலை வயிறார பருகிவிட்டு கதவை சாத்தி கொண்டார்கள். தென்பகுதியின் தலைவி குட்டிகளின் அருகே உட்கார்ந்து இரக்கத்தோடு பார்த்து அவற்றை மெல்ல தடவி கொண்டிருந்தாள். அவருடைய கணவர் இளங்குழந்தை கையில் வைத்து கொண்டு இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தார். இளங்குழந்தை அழத் தொடங்கியது. குழந்தைக்கு பால் கொடு என்று மனைவியை வற்புறுத்தினார். அவள் அரை மனதுடன் எழுந்து குழந்தையின் உள்ளே சென்றார். பகல் முழுதும் உழைத்து ஏழை தொழிலாளி ஆகியால் இருவருக்கும் மென்மேலும் கொட்டாவி வந்தது. சிறிது நேரம் நின்று குட்டிகளை பார்த்துவிட்டு அவரும் உள்ளே சென்றார். இனி எல்லோரும் உறங்கிவிடுவார்கள் என்று எண்ணி நானும் படுக்கைக்கு சென்றேன். ஆனால் உறக்கம் வரவில்லை. உலகெல்லாம் நாய்க்குட்டி மயமாக இருப்பதாக தோன்றியது. அந்த நாய் ஒலி தவிர வேறு ஒன்றும் கேட்கவில்லை. ஒரே முறை மட்டும் வடப்பகுதியார் ஏப்பம் விட்ட ஒலி கேட்டது. காற்று வேண்டுமென்று ஒரு சந்தல் திறந்து வைத்திருப்பார்கள் என்று எண்ணினேன். குட்டிகளின் ஒலி பொறுக்க முடியாத எல்லைக்கு சென்றது. திடீரென்று ஒவ்வொரு சுரமாக குறைந்து வருவதை உணர்ந்தேன். என்ன காரணமோ, குட்டிகளும் ஒவ்வொன்றாக தூங்கத் தொடங்கினன்றனவோ என எண்ணினேன். சிறிது நேற்றில் அவன் ஒளி பாதி அளவிற்கு குறைந்துவிட்டது. ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என இன்றி பார்க்கலாம் என்று எழுந்தேன். மேற்கு நடையில் நின்று சாய்ந்து பார்த்தேன். கீழே கிழக்கு நடைப்புறத்தில் சின்ன மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளி தெரிந்தது. அந்த ஏழை மனைவியின் குட்டிகளின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். என்ன செய்கிறாள் பார்க்கலாம் என்று அமைதியாய் நின்றேன். நான் நிற்பது தெரியாதபடி ஒரு துணியின் பக்கமாக மறைந்து நின்றேன். அவள் இடக்கையில் ஒரு கொட்டாங்குச்சி இருந்தது. அதில் பஞ்சும் பால் போல் தெரிந்தது. வலக்கையில் பஞ்சு போல் ஏதோ வைத்திருந்தாள். அதை கொட்டாங்குச்சியில் தேய்த்து தேய்த்து ஒவ்வொரு குட்டியின் வாயிலும் வைத்தாள். குட்டிகள் அதை சுவைத்து அமைதியாவதை கண்டேன். சிறிது நேரத்தில் முக்கால் பகுதி ஒளி அடங்கிவிட்டது. ஒரு குட்டி மற்றும் கத்தி கொண்டே இருந்தது. அவள் கொட்டாங்குச்சியை கீழே வைத்து விட்டால் வலக்கையில் இருந்த பஞ்சு போன்ற துணியை தன் மார்பு அருகே கொண்டு போய் இடக்கையால் அழுத்தி தன் பாலால் நனைத்து அந்த குட்டியின் வாயில் வைத்தாள். 3 முறை அவ்வாறு செய்த பிறகு அதன் ஒளியும் அடங்கியது. குட்டிகளின் மூளைக்கு ஒன்றாக படுத்து கிடந்தன. அந்த இளங்குழந்தைகளின் தாய் சிறு விளக்கை எடுத்து கொண்டு எழுந்து நடந்தாள். விளக்கொழியால் அவருடைய முகம் மலர்ந்த செந்தாமரை போல் மகிழ்ச்சியோடு விளங்கியதை கண்டேன். என் படுக்கைக்கு வந்து படுத்தேன். ஏதோ சுமை இறங்கியது போன்ற உணர்ச்சி என் மனதில் இருந்தது. பெருமூச்சு விட்டு கை கால்களை நீட்டினேன். ஏப்ப ஒளி வந்த அதே திசையிலிருந்து குரட்டை ஒளி வந்து கொண்டிருந்தது. நன்றி.